வணக்கம் மக்களே, வலிமை ஐஏஎஸ் அகாடமி இருந்து நான் உங்கள் பிரேம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 100 நாள் டைம் இருக்கு, 100 நாள் நமக்கு டைம் இருக்கு. இந்த 100 நாள்ல எப்படி குரூப் டூ மெயின்ஸ் வெற்றிகரமா நம்ம வந்து பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் முதல் பாயிண்ட் நமக்கு தெரிய வேண்டியது சிலபஸ். சிலபஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம மறுபடியும் சொல்லிட்டு இருக்கோம், ப்ரிலிமினல் இருந்து நான் சொல்லிட்டு இருக்க ஒரே விஷயம் சிலபஸ், இதை மட்டும்தான் நம்புங்க. ஏன்னா சிலபஸ் தான் டிஎன்பிசி கொடுத்துருக்காங்க. எங்க படிக்கணும், எப்படி படிக்கணும்னா சொல்லல, சிலபஸ டிஎன்பிசி பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அந்த சிலபஸ நம்ம வந்து ஒரு ஒரு 80% ஆவது கவர் பண்ணிட்டு போனோம்னா ஒரு 300 மார்க்குக்கு எழுதலாம், சரிங்களா? இப்போ குரூப் டூ மெயின்ஸ் அப்படிங்கிறது போது பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுமே இருக்கு, அதான் முக்கியம். பேப்பர் ஒன் அப்படிங்கிறது கம்பல்சரி தமிழ் பேப்பர், சரிங்களா? கம்பல்சரி தமிழ் பேப்பரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 40 மார்க் எடுக்கணும், சரிங்களா? 100க்கு நம்ம வந்து 40 மார்க் எடுக்கணும், சரிங்களா? 3 மணி நேரம் நமக்கு டைம் கொடுக்குறாங்க, 100க்கு 40 மார்க் எடுக்கணும். அப்போதான் பேப்பர் டூவை திருத்துவாங்க. பேப்பர் டூ அப்படிங்கிறது ஜென்ரல் ஸ்டடிஸ். ஏன் இதை திருப்பி நம்ம சொல்றோம்னா, நிறைய பேருக்கு இன்னும் என்ன சந்தேகம் இருக்குன்னா, ஃபோர்நூன் பேப்பர் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ் பேப்பர்னே நினைச்சிட்டு இருக்காங்க. ஓஎம்ஆர் ஷீட் கொடுப்பாங்க, மார்க் பண்ணிடலான்னே நினைச்சிட்டு இருக்கீங்க. கிடையவே கிடையாது. டிஸ்கிரிப்டிவ் டிரான்ஸ்லேஷன்ல இருந்து எல்லாமே இருக்கு. இதை நிறைய பேர் வந்து ஈஸி, இதை வந்து சும்மா அப்படி தூக்கி போட்டு போயிடலாம், தமிழ் எழுத மாட்டீங்களான்னு கேள்வி கேட்கறாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த மாதிரியான கேள்வி கேட்கறவங்கள ஃபர்ஸ்ட் ஒதுக்கிருங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து மெயின்ஸை பார்த்துருக்கவே மாட்டாங்க. நான் சொல்ல வர்றது, மெயின்ஸ் எக்ஸாமை கண்ணால கூட பார்க்காத ஆள் தான் தமிழ் எழுத மாட்டியாப்பான்னு நம்மளை பார்த்து கேட்கறது. தமிழ் எழுத சொல்லலை, தமிழ் மொழி அறிவு, அதை நல்லா நீங்க ஞாபகம், லாங்குவேஜ் அறிவு கேட்கறாங்க, சரிங்களா? அதனாலதான் உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் ஒரு பகுதியை கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆங்கிலத்தில் இருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்து எழுதுக, தமிழில் இருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. லெட்டர் ரைட்டிங்னு ஒன்று இருக்காது, ஆக்சுவலா லெட்டர் ரைட்டிங் சொல்லவே கூடாது, அரசாங்க கடிதம், அரசு கடிதம் தான். இன்னும் சொல்ல போனா என்னை கேட்டா அது அரசு கடிதமா கூட இருக்காது, அரசாணையா மட்டும்தான் இருக்கும். இதெல்லாம் யாருமே சொல்றதுல உங்களை வந்து ஏமாத்துறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. உங்களை சுத்தி ஸ்டூடெண்ட்ஸ ஈஸியா ஏமாத்துறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. கவர்மெண்ட் ஆர்டர் நீங்க நல்லா, நான் மறுபடியும் சொல்றேன், கவர்மெண்ட் ஆர்டர் தான் கேட்க போறாங்க. ஒரு அரசாணை அல்லது ஒரு சுற்றறிக்கை, இன்னுமே சொல்ல போனா ஒரு சுற்றறிக்கையை தான் கேட்பாங்க. அதுக்கு தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். நிறைய பேர் பேப்பர் ஒன்ன ப்ரிப்பேரே பண்ணாம, இது ஈஸி, தமிழ் எழுத மாட்டீங்களா, பிரித்து எழுத தெரியாதா, தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணிட மாட்டீங்களான்னு கேக்குறீங்க. ஏன்ஷியன்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழ்ல நான் ஸ்டூடெண்ட கேட்டப்ப நான் சொல்றது, ப்ரிலிமினர்ல வந்து எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி சயின்ஸ் யூனிட் 8 எல்லாம் படிக்காம வெறும் ஜென்ரல் தமிழ் 100 கொஸ்டினுக்கு நல்ல மனப்பாடம் மட்டும் போயிட்டு, இதுல ஒரு 80 மார்க் ஜென்ரல் ஸ்டடிஸ், ஒரு 65 கேள்வியை போட்டு மொத்தமா 145+ எடுத்து ப்ரிலிமினரி கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் கேக்குறேன், ஏன்ஷியன்னா என்னப்பா அப்படிங்கிற பழங்காலம்ங்கிறாங்க. பழங்காலம் சொல்றாங்க. ஏன்ஷியன்ட் அப்படின்னா பண்டைய அப்படிங்கிற அர்த்தம் தான் வரும், டிரான்ஸ்லேஷன். இந்த ரெண்டுக்குமே உங்களுக்கு வித்தியாசம் தெரியலன்னா பேப்பர் ஒன்று எப்படி கிளியர் பண்ணீங்க? 40 மார்க்கு சும்மா கதை எழுதி வச்சாலும் அவங்க வந்து மார்க் போட மாட்டாங்க. அதுக்கும் ஆன்சர் கீ இருக்கு. அதையும் இப்ப வந்து இப்ப மதுரை ஹைகோர்ட் வேற என்ன சொல்லிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து குரூப் ஒன்லயே தமிழ் பேப்பரை திருத்துறதுக்கு தகுதியான நபர்கள்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாலே, நிச்சயமாக ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில வேலை செய்யக்கூடிய ஒரு தமிழ் ஆசிரியரை வச்சு அதை திருத்துவாங்க, ஆன்சர் கீன் டிஎன்பிசி கொடுத்துருவாங்க. அப்ப குரூப் டூக்கு நிலைமை, குரூப் ஒன்னுக்கு மட்டும் அப்படி பண்ண போதும், அப்ப குரூப் டூக்கு தானே பண்ண போறாங்க, குரூப் டூ ஏக்கு தானே பண்ண போறாங்க. அப்ப நமக்கு தெளிவா தெரியணுமா இல்லையா, என்ன செய்ய போறோம், என்ன கேட்டிருக்காங்க, என்ன கேட்பாங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? அதுவே பாதி பேருக்கு தெரியல. நீங்க இவங்க எல்லாம் நான் சொல்றது, உங்களை ஏமாத்துறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ப்ரிலிமினரியே கிளியர் பண்றடா தம்பி, மெயின்ஸ் கிளியர் பண்ண மாட்டேன்னு கேக்குறாங்க. 5000 போஸ்டிங் ராஜா இருக்கு, 5443 போஸ்டிங், எத்தனாயிரம் பேர் பாஸ் பண்ணி வச்சிருக்க, 58061 பேர் பாஸ் பண்ணியிருக்க. அப்ப நல்லா யோசிச்சுப்பாரு, 58061 பேர் பாஸ் பண்ணிருக்கீங்கன்னா 5000 பேர் கணக்கு வச்சு போனோம், 5000 பேர் எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் 53000 பேரோட நிலைமை. நீ மறுபடியும் ப்ரிலிமினரி படிக்கணும், மறுபடியும் ப்ரிலிமினரி எழுதணும், மறுபடியும் மெயின்ஸுக்கு இதே மாதிரி 100 நாள் டைம் கிடைக்கணும், கிடைக்குமா? அப்போ காம்படிஷன் எவ்வளவு ஹெவியா இருக்கும்னு பாருங்க. இதுல குரூப் 2A இன்டர்வியூ போஸ்டிங் அப்படின்னு நல்லா யோசிச்சு பாத்துக்கோங்க. 118 வந்து
இன்டர்வியூ போச்சிங்கன்னா எத்தனை பேர் எடுப்பாங்க? ஒரு ஒரு 1500 பேர் எடுப்பாங்களா, இல்ல ஒரு 2000 பேர் எடுப்பாங்க? அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு முயற்சி எடுக்கணும்னு பாருங்க. அபாரமான முயற்சி எடுத்தாதான் பேப்பருடைய கிளியர் பண்ண முடியும். அதுக்கு அப்புறம் தான் நீ எங்க வரணும், பேப்பர் டூக்கு வரணும். அதுக்கு அப்புறம் தான் நம்ம எங்க வர போறோம், பேப்பர் டூக்கே வர போறோம். சோ பேப்பர் டூ அப்படிங்கிறப்ப நமக்கு 5 யூனிட் இருக்கு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த 5 யூனிட்லயுமே நாம ரொம்ப தெளிவா கேர்ஃபுல்லா எப்படி படிக்கிறோம் அப்படிங்கறத கேள்வி. எதுல அதிகமான கேள்விகள் கேட்பாங்க, எப்படி கேட்கலாம், இப்ப கரண்ட் இஷ்யூஸ்னா எப்படி கேட்பாங்க, நமக்கு அது தெரியணும். இது தெரியாமலேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ற ப்ரிப்பேர் பண்றேன்னு 8 மாசம் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. இந்த 8 மாசம் ப்ரிப்பேர் பண்ணது பத்தாதுன்னு இப்ப இருக்கக்கூடிய 100 நாள்ல அதிவேகமா ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. நான் சொல்ல வர்றது புதுசா பிகினஸா இருக்கீங்கன்னா இந்த 100 நாள் போதும். ஆனா 8 மாசமா நான் மெயின்ஸ் தான் படிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னவங்க இந்த 100 நாள்ல எவ்வளவுக்கு எவ்வளவு நீ ஃபுல் டெஸ்ட், காலையில 3 மணி நேரம் மத்தியானம் 3 மணி நேரம் நீங்க எழுதி பழகலினா நிச்சயமாக மெயின்ஸ் கிளியர் பண்றதுங்கிறது கஷ்டம். அப்போ மார்க் டெஸ்ட் எழுதணும், திருப்பி 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 மார்க் டெஸ்ட் எழுதுனா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். இங்க வெற்றியை பத்தி மட்டும் தான் பேச போறோம். ஆனா காரணங்களை சொல்லுவேன், எப்படி எல்லாம் தோல்வி வரலாம்னு தெரிஞ்சா அந்த காரணங்களை பூரா நம்ம ஒதுக்கி வச்சிடலாம், அந்த சூழ்நிலைகள் வராம தவிர்க்கலாம். அதுக்காக தான் தோல்வியை பத்தி பேசுறது. ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கணும், ஆனா ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். ரியாலிட்டி ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கணும் லைஃப்ல எப்பயுமே பாசிட்டிவோட இருக்கணும். ஆனா தோல்வி வர்றதுக்கான சூழ்நிலைகளை நம்ம தவிர்க்க நமக்கு தெரியணும். தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால போஸ்டிங் வாங்கக்கூடிய இடத்துக்கு போக முடியும். இல்லைன்னா மறுபடியும் புள்ளும் முடி எழுதும், மறுபடியும் புள்ளும் சொல்லும் 2023ல. அதை நாம வச்சுக்கோங்க சரிங்களா. சோ முதல்ல சிலபஸ கவர் பண்ணு. சோ இப்ப இந்த வீடியோ நம்ம சொல்லக்கூடியது சிலபஸ் என்ன. பாதி பேர் சிலபஸே தெரியாம படிச்சுட்டு இருக்கு. என்ன இருக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், எந்த யூனிட் வரும், யூனிட் டூல வருமா யூனிட் த்ரீல வரும், அதுவே பாதி பேருக்கு தெரியல. பேரழிவு அப்படிங்கிற வார்த்தை பேப்பர் டூல, முதல்ல அது பேப்பர் டூல வருதானே நமக்கு தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் யூனிட் டூல வருதா யூனிட் த்ரீல வருதா அதுவே நமக்கு தெரியலங்கிற பொழுது அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க, படிப்பா அதை படிப்பா இதை படிப்பா. சிலபஸ் ஃபர்ஸ்ட் நீ கவர் பண்ண வேண்டியது சிலபஸ். சிலபஸை நம்ம கம்ப்ளீட்டா தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை கவர் பண்றதுக்குள்ளேயே போவோம் சரிங்களா. ஸோ இந்த வீடியோல சிலபஸை பத்தி நீங்க எப்படி தெரியும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்த வீடியோல எப்படி அந்த சிலபஸை கவர் பண்றது, ஒவ்வொரு டாபிக்கும் எப்படி பாயிண்ட்ஸ் எடுக்கிறது, எந்த மாதிரியான ஸ்கீம்ஸை பார்க்கணும், இது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோல சொல்லும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேம். நன்றி, வணக்கம்.